கல்பனா சாவ்லா என்ற வீரமங்கை விண்ணில் கலந்த தினம் இன்று. கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழுமனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி சென்ற வீரப்பெண் கல்பனா சாவ்லாவின் தியாகத்தை சற்று நினைவு கூர்வோம். முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா சாவ்லா அடுத்த 5 ஆண்டுகளில் தன்னுடைய 2வது பயணத்திற்கு தயாரானார். 2000 மற்றும் 2002 ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய இந்த பயணம் பலதரப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் காலம் கடத்தப்பட்டது. பின்னர் 2003 ஜனவரி 16 விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவின் கெனடி நிலையத்திலிருந்து கொலம்பியா விண்கலம் STS-107 அனுப்பி வைக்கப்பட்டது. கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேர் அதில் பயணித்தனர். 16 நாள் ஆய்வை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி அவர்கள் சென்ற அந்த விண்கலம் பூமியின் காற்று மண்டலத்திற்குள் நுழைந்ததும் ஆபத்தை எதிர்நோக்கியது. அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் அந்த விண்கலம் வெடித்து சிதறியது. கல்பனா சாவ்லா உட்பட 7 விலைமதிப்பற்ற விண்வெளி வீரர்களும் இதில் பலியாகினர். 4 high return temps to the left outboard left inboard elevon. Columbia Houston comm check. Why did you say block the doors? Copy. STS-107 விண்வெளி திட்டத்தின் தொடக்கத்தில் கொலம்பியா விண்கலம் பூமியிலிருந்து புறப்படும் பொழுதே விண்கலத்தின் வெளிப்புற தொட்டியிலிருந்து நுரை வெளியேற்றம் விண்கலத்தின் இடது இறக்கையை பாதித்திருந்தது. விண்கலம் பூமிக்கு திரும்பும் பொழுது ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக வளிமண்டலத்தில் சூடான காற்று விண்கலத்திற்குள் புகுந்து விண்வெளி ஓடத்தின் உட்புற இறக்கை அமைப்பை பாதிப்படைய செய்தது. இதுவே விபத்திற்கு காரணமாக அறியப்படுகிறது. இந்த பயணத்தில் கல்பனா சாவ்லாவுடன் பயணித்து உயிரிழந்த மற்ற வீரர்கள் ரிக் டி ஹஸ்பண்ட், வில்லியம் சி மெக்கூல், யான் ரமோன், டேவிட் எம் பிரவுன், லாரல் பி கிளார்க், மைக்கேல் பி ஆண்டர்சன் ஆகியோர். 1991-92 தனது குடும்பத்துடன் புத்தாண்டை கொண்டாட தனது கணவருடன் கல்பனா இந்தியா வந்திருந்தார். இதுவே அவரது இறுதி வருகையாக அமைந்தது. ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்குமாறு தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் கல்பனா சாவ்லா. பெண் இனத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அவர் இந்தியாவிற்கு உலகப்புகழ் சேர்த்தவர் என்றால் அது மிகையாகாது. நாளை கல்பனா சாவ்லாவுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரங்கள்.